उपवीतिनमुद्भवुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थभागमीडे शिखया शेखरिणम् पतिम् व्यतीनाम् अस्तु गुरुपरम्पराय नमः. गुणाधिकरणम् सर्वोधिकरणम् அதுல சாண்டில்ய வித்யை அந்த சாண்டில்ய வித்தியில் இருக்கக்கூடிய பிரம்ம சப்தம் சர்வம் கல்விதம் பிரம்ம, அந்த பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஜீவாத்மான் அர்த்தமா பரமாத்மா அர்த்தமா அப்படின்னு கேட்டு பரமாத்மா தான் அர்த்தம். அதுல இருக்கிற குணங்கள் எல்லாம் என்னென்ன விசேஷங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு நிரூபிச்சாச்சு. அடுத்தது நாச்சிகேதாக்னி அப்படின்னு அது ஒரு வித்யை கடோபனிஷத்துல இருக்கு. வாஜஸ்ரவசர் அப்படின்னுட்டு ஒரு ரிஷி, அவருக்கு பிள்ளை நச்சிகேதன் அப்படின்னு பேரு. இந்த வாஜஸ்ரவசர் என்ன பண்றாருனாக்க யாகம் பண்ற, யாகம் பண்ற சமயத்துல தானம் பண்ணணும். தானம் பண்ற சமயத்துல பசுமாடு எல்லாம் தானம் கொடுக்கும். அந்த தானமா கொடுக்குற பசுமாடுகள்லாம் எப்படி இருக்குன்னாக்கா வயசான மாடு, பால் கறக்காத மாடு, மலடான மாடு, அதாவது இனிமே கண்ணுக்குட்டியே போட வராது, அது சென போடாது, கண்ணுக்குட்டி பறக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மாடு, இதெல்லாம் கொடுக்கறதுல அதை வாங்கிக்கிறவா சரிப்பால் ஒழியும். நம்ம ஒரு தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த தானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு உபயோகமா இருக்கும். உபயோகமே இல்லாத பசுமாட்டை கொடுத்துருவோம்னாக்க எதை கொடுத்தாலும் உபயோகம் இல்லாத கொடுத்தாக்கா அவளுக்கு என்ன திருப்தி வரும்? வார்த்தை ஒன்றி சொல்லலாம், நாம தானம் கொடுத்த மாட்ட கொண்ட பிடிச்சு பார்க்காதே அப்படின்னு சொல்லலாம். அவன் பண்ண பிடிச்சு பார்க்கறா. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வாங்குற நம்ம தானம் எதை வாங்குறோமோ அது நமக்கு உபயோகமாக இருக்கணும் இல்லையோ. உபயோகம் இல்லாத விஷயத்தை கொடுத்துட்டு போனாக்க என்ன பிரயோஜனம்? அதனால பிரயோஜனத்தோடு கூடணுமா இருக்கணும், நமக்கு உபயோகமா இருக்கணும் அவ கொடுக்கற தானம். இங்க இந்த வாஜஸ்ரவசர் கொடுக்கிற தானங்கள் அது உபயோகப்படவே படாது. உபயோகப்படாத மாட்டெல்லாம் கொடுத்ததுனால அவள் தான் சபிப்பாளே. ஏன்னா வாங்குற ரிஷிகள் பிராமணர் அவள் எல்லாம் வாங்கினாங்கனாக்க பிராமண சாபம் பொல்லாதது. வைதிகாலத்த அந்த சாபத்தை வாங்கவே கூடாது. வைதிகாலுடைய அனுகிரகம் இருக்கு, அது நமக்கு அனுகூலத்தை பண்ணும். ஆனால் அவாகிட்ட நம்ம வாங்குற சாபம் ரொம்ப பிரதிகூலத்தை பண்ணிடும், சரி பகவதாரமா இருக்கும், அது கூடாது. அவா ததாசுன்னு சொல்லி அக்ஷதம் நமக்கு போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு அனுகூலம் உண்டாகும். நம்ம கொடுக்குற தானமானது மோசமானதா இருந்துட்டு அவளுக்கு திருப்தி இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும் அவளுக்கு. மாட்டு எடுத்துன்னு போய் மோசமான மாட்டு எடுத்துன்னு போய் என்ன வளர்க்க முடியும்? அதனால இவாளுக்கு இது கோபம் வந்துட போதே பயம். இந்த நச்சுக்கேற்ற குழந்தை பிரம்மச்சாரி சின்ன வயசு, அவன் என்ன பண்றான்? இப்படி அப்பா கொடுத்துட்டேனாக்க யாகமானது விபலமா போயிடும், வியர்த்தமா போயிடும். யாகம் வீணா போனா பரவாயில்ல, ஆனால் அந்த சாபம் வந்து நம்மள சும்மா விடாது. அதனால சாபம் சும்மா விடாதுன்றதுனால நாம வந்து கஷ்டப்படக்கூடாது சாபத்தினால. அதனால இவன் என்ன பண்றான், அப்பாவை பார்த்து கேட்கறான், இது மாதிரி என்ன கொடுத்தாவது பிள்ளைய கொடுத்தா தானம் பண்ணிடும், அப்படி தானம் பண்ணிட்டேன்னாக்க உனக்கு யாகம் கொஞ்சம் பூர்த்தி ஆன மாதிரி ஆகட்டுறேன், அதை விட்டுட்டு நீ வந்து இத மாதிரி தானம்லாம் பண்ண சாப்பிடலாம் வந்துடும் மொழியோ அப்படின்ற எண்ணத்தினால அப்பாவை பார்த்து அவன் கேட்கிறான். அது மூணு வாட்டி கேட்கிறான், என்ன யாருக்கு திறப்பவரு? முதல் வாட்டி கேட்டான் பிள்ளைய தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. தானம் பண்ணக்கூடாதுன்னு தானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்ம சொல்றோம், ஒரு கோத்திரத்தை சொல்லி அந்த சர்மாவை சொல்லி பேரை சொல்லி இவருக்கு இந்த தானத்தை கொடுக்க
கொடுத்துட்டு இந்த வஸ்து எந்த இல்லைன்னு சொல்லணும். சொத்துவ தியாகபூர்வகம் பரத்துவ ஆபாதனம் தானம் அப்படின்னு சொல்லணும். என்னுடையது அப்படிங்கிறத விட்டுட்டு இது அவருக்கு தான் அப்படின்னு சொல்றதற்கு சொல்லியோ இதுதான் தானம்னு பேர். நம்ம ஹோமம் எல்லாம் பண்றோம் பாருங்க, அக்னே ஸ்வாஹ அக்னே இதன்னமமா, அக்னியே ஸ்வாஹ அக்னிக்கோசரம்னா இதை நான் வந்து இந்த ஹவிஷ சமர்ப்பிக்கிறேன், இது அக்னியே இதம் அக்னிக்கு தான் இது நம்ம என்னுடைய இது இல்லை அப்படின்னு சொல்லிதான் நம்ம தானம் பண்ணோம். அதனால இதுதான் கிரமம். இப்போ இந்த பிள்ளைய தானம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவன் பிள்ளைய இன்னொருத்தருக்கு தானம் பண்ணா கூட பிள்ளை இன்னொருத்தரோட இன்னொருத்தர் கிட்ட இருந்தா கூட என்ன பேச்சு வரும், அவருடைய பிள்ளை இங்க இருக்கான் அப்படின்னு தான் வரும். அப்ப அந்த சொத்துவம் போகாது, தன்னுடையது அப்படின்றது போகாது. அதனாலதான் கன்னிகாதானம் பண்ணிச்சு நமம அப்படின்னு சொல்றது கிடையாது. அது இப்ப வேடிக்கைனாக்கா அது கன்னிகாதானம் மகாதானம் பேர், பெரிய தானம் மகாதான கன்னிகாதான ஐக்கியம் மகாதான ஐக்கியம் அப்படின்றோம். அப்படின்னா அந்த சங்கல்பம்னா அந்த கன்னிகாதானம் மகாதானம், ஆனா அதுல நமமேன்னு சொல்லக்கூடாது. ஏன், என் பொண்ணு தான் ஆகும், என் பொண்ணை தான் ஒரு வரனுக்கு நான் கொடுக்குறேன், நான் தானம் பண்ணிட்டேன். அப்ப கொடுக்குற சமயத்துல என் கோத்திரத்தை நான் என் கோத்திரத்துல பிறந்தா இன்னொரு கோத்திரத்தை சேர்ந்தவள அவ மாறிட்டா, இன்னொருத்தவனுக்கு சொத்தா மாறிட்டா என் பொண்ணு. அதனால என்னாச்சு, ஆனா என் பொண்ணுன்றது அங்க போகல, என் பொண்ணுன்றது ஒரு கோவில். அதனால தானம்ன்றது நாமே அப்படின்னு சொல்லி அதுதான் தானம். இங்க வந்து நமமேன்னு சொல்றது சொல்ல முடியாது. அதனால புத்திரனை வந்து தானமா கொடுக்க கூடாது, ஸ்வீகாரம் எடுத்துக்கலாம். ஸ்வீகாரம் எடுத்துட்டா கூட அந்த ஸ்வீகாரம் எடுத்துட்டா கூட ஜனக்கிட்ட தான் ஒருத்தர் இருக்காரு, ஸ்வீகாரத்தை தான் அவர் ஐயாவகத்து சுவாமி பிராச்சீனாச்சார சங்கிரகம் அனுகிரகிச்சிருக்கு. அதுல தர்மசாஸ்திரங்கள்லாம் திருட்டு விஷயங்கள்லாம் எழுதிட்டு அதுல ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஒரு பிள்ளை இருக்கான், நான் ஒரு பிள்ளைய ஸ்வீகாரம் கொடுத்துட்டான் அவன், அங்க ஸ்வீகாரம் போன உடனே அவன் பத்து நாள் ஆயிடுவான், பத்து நாள் அப்பா அவன் ஸ்வீகார பித்தாதான் அவனுக்கு பிதாவாயிருக்கும். இப்ப ஜனக்கு பிதா இருக்கார் இல்லையோ, அவர் தானே பெத்தண்டவர். அந்த தகப்பனா பரமபுரிஷ்வரர்னாக்கா மூணு நாள் தீட்டம் அவனுக்கு உண்டு, சுவாமி எழுதியிருக்க மூணு நாள் தீட்டம் உண்டு, அது மாதிரிதான் எழுதியிருக்காரு சுவாமி. அதனால அந்த சொத்தம்ன்றது போகாது, தன்னுடைய பிள்ளைங்கிறது போகாது. ஸ்ரீகாரம் கொடுத்தா கூட அவர் ஸ்ரீகாரம் ஜனக பிதா இவர், ஸ்ரீகந்த பிதா அவர் அப்படின்னு தான். அதனால இந்த மாதிரி தானம்ன்றது பிள்ளையெல்லாம் கொடுக்குற வழக்கம் இல்லை. இவனும் முதல் வாட்டி கேட்டான், ரிஷி சும்மா இருந்தார் வாத, ரெண்டாவது வாட்டி கேட்டான், மூணாவது வாட்டி கேட்டான், கோவம் வந்து இரண்டாம் மணி அப்பா கோவம் வந்துருச்சு, மிருத்யவேஸ்வாம் தாஸ்யாமீதி அப்படின்னு விட்டேன். உன்னை எவனுக்கு கொடுக்கணும்போ அப்படின்னு சொல்லிட்டேன். எவனுக்கு கொடுக்குறோம்போன்னு உடனே தகப்பனாரும் சத்யசுந்தர் ரொம்ப நல்லவர் சத்யசுந்தர், அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அவர் சொன்னது பொய்க்காது, அதனால இவன் கிளம்பிட்டான், எவ்வளவு கிளம்பிட்டான். உடனே அப்பாவுக்கு மனசே கேட்கல, உடனே பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரிகளுடைய சக்தி சாமான்யமான சக்தி இல்ல, வசந்த சக்தி வசந்த தபசு, அந்த குழந்தை அப்படி கிளம்புறது. அதை பார்த்து சொல்ற, நீ இந்த சமயத்துல போகச்ச யமன் வந்து மிருத்தி இருக்கானே அவன் ரவுண்டப்புக்கு போயிடுவான், அந்த லோகத்தெல்லாம் சுத்தி வரத்துக்கு போயிடுவான், அவன் வரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும், அந்த சமயத்துல நீ போனேனாக்கா உனக்கு சிரேயஸ் உண்டாகும். சரி, இந்த மாதிரி இவன் போகணும், போனாக்க சொன்ன மாதிரி யமனுடைய மாளிகை, அதுல யமன் இல்லை மிருத்யு இல்லை, இவன் போய் வாசல உட்காந்துக்கிறான். அப்போ யமனுடைய பத்னி என்ன பண்றா, ஒரு பிரம்மச்சாரி உட்காண்டிருக்கோம் இல்லையா வாசல்ல, என்ன பிரபலம் தேஜஸ்வியா உட்காண்டிருக்கு, எந்த அதிதி வந்தாலும் அந்த அதிதிக்கு அன்னம் போடாம நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு அதிதியை விட்டுட்டு ஒருத்தன் சாப்பிட்டான்னாக்க அது மா கோமாம்சம் சாப்பிட்றதுக்கு சமமானது. ஒரு அதிதி இருந்தான்னாக்க அந்த அதிதிக்கு போடாம தான் உண்டி சாப்பிட்டான்னாக்க அது கோமாம்சத்துக்கு சமமானது. எவ்வளவு பாருங்க பெரியவா வந்து எப்படி எழுதி வச்சிருக்கா, அதனால ஒரு அதிதிக்கு என்னுடைய போட்டு நம்ம சாப்பிடணும், இதுதான் கிரமம். அதுலயும் ஒரு பாடம் தான்.
இது சாதாரணமா ஆகுது. இந்த விசேஷம், ஒரு பிரம்மச்சாரியோ ஒரு சன்னியாசியோ வந்துட்டாக்கா அவளுக்கு பிக்ஷை சாப்பிச்சு அதன் பிறகு தான் சாப்பிடணும். என்ன பிரம்மச்சாரி அவரு சன்னியாசி வேண்டாம் விசேஷம். இப்போ இந்த பிரம்மச்சாரி நச்சிகேதஸ் தஸ்து இவன் வந்து வாசல்ல உட்கார்ந்து இவன் கூப்பிடுற, நீ தெரிசியா இருக்க, நீ பிரம்மச்சாரி, உனக்கு போடாம நான் எப்படி சாப்பிடுற, அதனால நீ உள்ள வா சாப்பிடு அப்படின்னு அவன் கூப்பிடுறான். அப்ப நச்சிகேதஸ் சொல்றான், உன்னுடைய பர்த்தா இங்க இருந்து பர்த்தா வந்து என்னை போட்டு நீ ஐஷன் போய் எனக்கு பிக்ஷை போட்டேன்னு நான் வாங்கிட்டேன். இது வந்து பர்த்தா இப்போ இல்லை, பர்த்தா இல்லாம ஒரு தனியா ஸ்திரீ இருக்குச்சு அந்த சமயத்துல உள்ள வழக்கம்னா தப்பு. ஒரு ஸ்திரீ வந்து உபச்சாரம் பண்றதை ஏற்க கூடாது. ஒரு பர்த்தாவோட சேர்ந்து பண்ணினாதான் அது விசேஷம். உன்னுடைய பர்த்தாவோ இதுக்கு வெளில போயிருக்காரு, அவர் எப்ப வரையோ அப்ப நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை உட்காந்துருக்கும். மூணு நாள் உபவாசமே ஆகிடும். அதுவும் பிரம்மச்சாரி வந்து பசியோட இருந்தான்னு வச்சுக்கோங்க, பசியா இருந்தாச்சா மகாபாபம், அது வந்து நமக்கு ஐஸ்வர்யத்தெல்லாம் தள்ளிடும். அந்த எவ்வளவுமே இருந்து போயிட்டு ஐஸ்வர்யமா போயிடுறது ஏதோ அதுதான் வந்து ஓடி வரா மத்தியான இப்படி போயிட்டு வந்து பார்த்தாக்கா பல பல பலன்னு உபவாசத்தோட குழந்தை மெலிஞ்சு போயிருப்பான் இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு பிரம்மச்சாரிய வந்து பசியோட விட்டு நம்ம வந்து சுத்தின்னு இருக்குமே அந்த சமயத்துல நச்சிகேதஸ் சொல்லிட்டு கை போட்டு அப்பா இது மாதிரி நீ வா, நீ இது மாதிரி உன்னை இது பண்ணிட்டேன், உனக்கு மூணு வரன் கொடுக்குறேன், மூணு வரன் கொடுக்குறேன், அந்த வரனை வாங்கிக்கோ, மூணு வரங்கள் தரேன் அதை வாங்கிக்கோ, எது வேணுமோ கேளு. உடனே இந்த குழந்தை அவ்வளவு அழகா கேட்டது. முதல்ல என்ன கேட்டது தெரியுமா, எனக்கு வந்து எங்க அப்பா கிட்ட நான் கேட்டுட்டேன், என்ன யார் கொடுக்க போறேன் யார் கொடுக்க போறேன்னு நான் கேட்டுட்டேன், அதனால அவர் என்ன பண்ணிட்டேனாக்கா உன்னை எவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு வந்து என்ன எடுத்தோ அவருக்கு கோபம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். கோபம் வந்துடுச்சு, கோபம் வந்துடுச்சுனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்பா போய் பிள்ளைய கோச்சுக்கலாமா, அவருக்கு கோபம் இல்லாம அவருக்கு சாந்தமா இருக்கணும் அவர், அதனால என்ன வந்து அவர் அனுகிரகிக்கணுமே தவிர்த்து என்கிட்ட நிகரம் இருக்கக்கூடாது, அதனால அவருக்கு சாந்தி அவர் பிரசாதம் தான் எனக்கு வேணும், அதனால அவர் கோபத்தை போக்கடிச்சு அனுகிரகிச்சு. இது முதல் கேள்வி, முதல் கேள்வி முதலுடைய முதல் வரம் இது நச்சிகேதஸ் கேட்கிறோம். ரெண்டாவது என்னன்னாக்கா தேகம் ஆத்மா இதெல்லாம் அது அனுபவிக்க வேண்டிய பலன்கள்லாம் அது கொள்ளும், அதுக்கு அக்னி வித்யான்னு ஒண்ணாது, அந்த அக்னி வித்தியை கேட்கிறான். மூணாவதுலதான் இங்கேருந்து ஒருத்தன் கிளம்பினான்னாக்கா இங்கேருந்து போனாக்கா அது ஒரு லோகம் இருக்குதுன்றாலே அது என்ன லோகம், அது என்ன லோகம், அது இருக்கா இல்லையா, சில பேர் இருக்குன்றா இல்லைன்றா எப்படி எப்படி, இங்கேருந்து கிளம்பிட்டான்னாக்கா அவன் போனது எங்க, இதுல நிறைய பேர் இது உச்சாரம் எல்லாம் இருக்கு. நச்சிகேதஸ் கேட்கறது குழந்தை, இந்த மாதிரி பரமபதம்னு ஒண்ணு இருக்கா, இங்கேருந்து ஒருத்தன் பூமியிலேருந்து கிளம்பி போறான், போனான்னாக்கா அவன் எங்க போறான், பந்தம்லாம் போயிடுச்சு கர்மாக்கள்லாம் விட்டுடுத்து, அவன் போற இடம் எது, அதனால அதனுடைய சுரூபம் இருக்கே அந்த சுரூபத்தை எனக்கு உபதேசிச்சுடு. ஆனால் மிருத்யு என்ன பண்றான்னாக்கா, இது சின்ன பையன், இந்த மாதிரி பரமபத விஷயம் மோட்ச விஷயத்தான் கேட்கறது, இதுக்கு என்ன புரிய போறது, அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா இதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் இத தரேன் அதை தரேன், உனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்குறேன், அப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் என்னென்னவோ ஆசு இப்ப காமிச்சு பாக்குறான். ஆனா அந்த குழந்தை என்ன சொல்றது, உனக்கு தான் இஷ்டம் இருந்தா இந்த வரன் கொடு, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு, இந்த சுரூப யாதார்த்தியம் மோட்ச விஷயத்த எனக்கு சொல்லு.
அதனால அது சொன்னேன்னாக்கா நான் அது தெரிஞ்சுக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த இதெல்லாம் எனக்கு அல்பமான விஷயங்கள்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு அதன் பிறகு உபதேசித்த அற்புதமா உபதேசிச்சு சோத்வன பாரமாப்னோதி சத்ருஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னா சொல்லி உபதேசிக்கிறோம். இந்த மாதிரி உபதேசம் வரைச்ச இதெல்லாத்தையும் கேட்டுக்கிறது இதான் நாசிகேதாக்னின்னு பேரு. இதுல ஒரு வாக்கியம் இருக்கு, என்ன வாக்கியம் அப்படின்னா, யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபய பாவத ஓதனாக, எவனுக்கு பிரம்ம பிரம்மசப்தம் க்ஷத்ரசப்தம் இந்த ரெண்டு சப்தத்தினால சொல்லப்பட்டவைகள் ஓதனம் அன்னமா இருக்கோ சாதமா இருக்கு. அது மாதிரி மிருத்யு மிருத்யு இருக்குதே, மிருத்யுனாக்கா கர்ம பலன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது உபசேசனம், உபசேசனம்னாக்கா கலந்து சாப்பிடுறது, குழம்பு சாத்துமது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது ஊர்காய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், தொட்டுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். உத்தமர் சுவாமி குழம்புன்னு எழுதிதான் ஞாபகம். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணும் மொத்தத்துல என்ன பிரசாதத்து, வெறும் பிரசாதத்தை சாப்பிட முடியாது. பிரசாதம் சாதிச்சாக்க அதுல ஒரு குழம்போ சாத்துவதோ பிறப்போ கலந்துகளோ அல்லது ஊர்காவோ ஏதோ தொட்டுன்னு சாப்பிடுவோம், அது உபசேசனம்னு சொல்றது. இந்த உணர்ச்சி உபசேசனமா இருக்கும். அப்படிப்பட்டவனை அதை யாரு யாருக்கு அத மாதிரி பிரம்மசப்த வாக்கியம் க்ஷத்ர சப்த வாக்கியம் அது ஓதனமா யாருக்கு இருக்கோ, யாருக்கு இருக்கோ அவன் வந்து வந்து மிருத்தி உபசேசனமா உடையவன். அதனால அவனை யாரால அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இத சாப்பிடுறவன் அர்த்தம். இந்த சாப்பிடுறவன் யாரு அப்படின்னு கேள்வி வருது. இந்த பிரம்ம சப்தத்துக்கும் க்ஷத்ர சப்தத்துக்கும் பூர்வபக்ஷ ரீத்தியா என்ன அப்படின்னாக்கா, ஒரு பிராமணன் ஒரு க்ஷத்திரியன் ராஜபோகங்கள், பிராமணன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வேதாத்தியம் இதெல்லாம் பண்றது, குழுமுகமா அதுவா பண்ணிக்கிறது, இது மாதிரிலாம் அனுபவிக்கிறது, இந்த விஷயங்களே இருக்கட்டும். இத ஒரு ஜீவனே அனுபவிக்கட்டும், அவன் கர்ம பலனை வச்சுருந்தான் அனுபவிப்பான், கர்ம பலனை வச்சு நம்ம அனுபவிப்பான், அதனால மிருத்ய சத்துவத்தினால கர்ம பலனே இருக்கும். இப்ப கர்ம பலனாகினே தொடங்குறது அந்த மாதிரி இந்த பிராமண க்ஷத்திரியா இதெல்லாம் அவகிட்ட இருக்கிற போகங்கள் அதை அனுபவிக்கிறது, இதுதான் அண்ணன்றது, இதுதான் உபசேசனம். இந்த உபதம்சம் அப்படின்னு சொல்லுவா, உபதம்சம் என்ன இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்வா, இதெல்லாம் இன்னைக்கு உபதம்சம் என்ன ஏதோ கரமதோ தொட்டுக்கியோ எதுவும் சொல்லுவோம் அந்த மாதிரி. இது அந்த மாதிரி இது ஜீவனுக்கு வரும். ஏன் அது மாதிரி ஜீவனுக்குன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. போன என்ன சொன்னேன், யாரு சுகதுக்கங்களை அனுபவிக்கிறானோ அவன் கர்ம விஷயனா இருந்தது அனுபவிப்பான். சம்போக பிராப்திச்சே என்ன வைசேஷியா அப்படின்ற சூத்திரத்தை சொல்லி முடிச்சோம். அதுல என்ன சொன்னோம், சுகதுக்க போக்தாவா இருக்கிறவன் கர்ம விஷயனாக இருப்பான் அப்படின்னு சொல்றது. இப்ப கர்ம விஷயனா அவன் இருப்பான்னு சொன்னாக்கா அந்த கர்ம விஷயத்துல யாருக்கு வரும், ஜீவனுக்கு தான் வரும். எவன் போக்தாவோ சுகதுக்க போக்தாவோ அவன் கர்ம விஷயன். அந்த போக்தான அப்தான் அர்த்தம், சாப்பிடுறவன் அர்த்தம். அந்த சாப்பிடுறவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாப்பிடுறதுன்றது கர்ம நிமித்தமாதான் லோகத்துல இருக்கு, நம்ம அனுபவிக்கிறதுன்றது போகங்கள்லாம் அனுபவிக்கணும், அது சுகமோ துக்கமோ அனுபவிச்சுன்னு தான் அர்த்தம். நிச்சயம் இவன் நிச்சயப்படி அனுபவிக்கிறதுனால இந்த கர்ம பல போக்திருத்தம்ன்றதுதான் வருது. அது வந்து ஜீவாத்மாவுக்கு தான் வரவே தவிர்த்து பரமாத்மாவுக்கு வரவே வராதே, ஜீவாத்மாவுக்கு தான் அது வரும், பரமாத்மாவுக்கு அது வராது. ஏன்னா அவன் தான் வந்து கர்ம விஷயம் இல்லைன்னு நீ சொல்லிட்டியே. அதனால போக்தா அப்படின்னு சொன்னாலே ஜீவாத்மாவுக்கு தான் வரும், அது கர்ம நிமித்தமா இருக்குது. கர்ம நிமித்தமா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஜீவன் தான் சொல்லப்படுகிறான். இந்த இடத்துல சொல்லப்பட்ட அத்தா அப்படின்னு ஜீவன் தான். அதனால நாசிகேதாக்னி இருக்கு, நசிகேதசனுடைய வித்தியை இருக்குது. இந்த வித்தியில சொல்லப்படுகிற ஒரு வியக்தி புருஷன் யார் அப்படின்னா அவன் போக்தா. அந்த போக்தா யாருன்னு
கர்ம பிரவசனம் இருக்கக்கூடிய கர்ம விஷயனான ஜீவாத்மா தான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷத்தினுடைய சாரம். அதற்கு சமாதானம் அத்தராச்சர கிரகணா அப்படின்ட்டு. பிரம்ம சப்தம் என்ன, க்ஷத்திரிய சப்தம் என்ன, இந்த ரெண்டு சப்தத்தினால நீ என்ன சொன்ன, ஒரு போகங்களை பொதுவா போகம்னு நீ சொல்லிட்ட, இங்க போகங்கள் அர்த்தம் பண்ணக்கூடாது, போகம்னு அர்த்தம் வேண்டாம். ஏன்னாக்கா இங்க பிரம்ம அப்படின்னாக்கா ஜீவாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், சேதனம் அப்படின்னு. பிரம்மன்னாக்கா ஜீவாத்மா, சேதனம். க்ஷத்திரம் அப்படின்னா க்ஷத்திரியன், க்ஷத்திரியனுக்கு சம்பந்தம் பண்ணது என்னது, இந்த ராஜ்யம், ராஜ்யமே இந்த லோகம் பிரபஞ்சம். இது அச்சேதனம், ஒண்ணு சரம் இன்னொன்னு அச்சரம். சரம் ஜீவாத்மா சேதனங்கள், அச்சரங்கள் இது. ஏன்னா பிரம்ம சப்தத்தினால ஜீவனும் சொல்லப்படுறது, பிரம்ம சப்தத்தினால ஞானமும் சொல்லப்படுறது, ஞானம் இருக்கிறது. அது எது அப்படின்னாக்கா ஜீவாத்மா தான், அந்த ஜீவாத்மாவுக்கு தான் இது அன்வைக்கும். அதனால ஜீவாத்மா சரம் அசையிறது, இங்க நாங்க போறதோ அங்கே நீங்க வர்றதே சொல்லலாம். ஆனால் அசேதனமானது அப்படி கிடையாது, அசேதனம் ஒண்ணுத்த ஏதாவது தள்ளி விடணும். அசேதனம் ஒரு ஜீவ அதிஷ்டிதமாகவோ பரமாத்மா அதிஷ்டிதமாகவோ இருந்தால்தான் அது கிரியைகளை பண்ணும். அதனால இந்த இடத்துல பிரம்ம சப்தத்தினாலையும் க்ஷத்ர சப்தத்தினாலையும் சேதனம் அசேதனம் அது ரெண்டும் சேர்ந்தா பிரபஞ்சம் சொல்லப்படுறது, இதுதான் சரம் அச்சரம். அதனால பிரம்மக்ஷத்திர சுத்தத்தினால் கிரகிக்கப்பட்டது எது அப்படின்னா சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துக்கு அத்தா அத சாப்பிடுறவன் போக்தா அப்படின்னா யாரு அப்படின்னாக்கா சம்ஹாரம் பண்றவன், பிரளயத்தை பண்றவன் அர்த்தம், பிரளயத்தை பண்றவன். இதுக்கு உபகாரமா இருக்கிறவன் யாருன்னா மிருத்யு, யமன். யமன் தானே எல்லாரையும் அழிக்கிறவன், அதனால அவனோட சேர்ந்துண்டு இந்த பரமாத்மாவானவன் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணிடுறான், சம்ஹார முக்தியா எழுறான். அதனால இந்த இடத்துல பிரம்ம க்ஷத்திரம் அப்படிங்கிற ரெண்டு பதத்தினால சொல்லப்பட்டது சேதனா சேதனாத்மகமான பிரபஞ்சம் தான். அந்த பிரபஞ்சத்தை சம்ஹாரம் பண்றதுதான் சாப்பிடுறது, சாப்பிடுறதுன்றது பரமாத்மாவுக்கு தான் தர்மம். அது சம்ஹர்த்தம், பழைய காரணத்துவம், சம்ஹார காரணத்துவம் அர்த்தம். அந்த சம்ஹர்த்தம் தான் சொல்லப்படுது. இந்த பதினோராவது அத்தியாயத்துல பகவத்கீதையில விஸ்வரூப தரிசனம், இந்த ஸ்ரீ விஸ்வரூபத்தை அவன் சேவிக்கிறான். முதல்ல ஆச்சரியமா இருக்கு பிரம்மாவுடைய விஸ்வரூபங்கள், அதன் பிறகு பிரம்மா தன்னுடைய சம்ஹார மூர்த்தியா இருக்கிறத காமிக்க ஆரம்பிச்சது. அமைச்ச பயந்து போயிடுறான், என்னென்ன பீஷ்மர் துரோணர் எல்லாரும் பெருமாளுடைய திருமுகம் இருக்கே அதுல திருவாய் அதை போற பற்கள் அந்த பற்று பல்லுல மாட்டிண்டு எல்லாம் அப்படியே ரத்தம்னா ஒழுங்க ஒழுங்க உள்ள போயிட்டே இருக்கா வேண்டாம். அதனாலே தெரிஞ்சுடுத்து யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறா அப்படின்னு. அதனால சம்ஹார கர்த்தத்துவன்றது அங்க சம்ஹார மூர்த்தியா எம்பிரமான் இருக்கான், அதான் அங்க காமிக்கிற பயந்து போயிடுறான். அதனால சம்ஹர்த்தம் இந்த பிரபஞ்சத்தையே சம்ஹாரம் பண்றது, அந்த மாதிரி சம்ஹாரம் பண்றதுன்றது யாருக்கு வரும் அப்படின்னா பரமாத்மாவுக்கு தான் வரும். இது கர்ம நிமித்தமான போச்சுருத்தம் இல்லை, இது ஜகத்தினுடைய பிரவர்த்திகள். இது ஒண்ணு ஜகத்து பிரபஞ்சம் சுருட்டாக்க அதுக்கு உற்பத்தி உண்டு, எந்த வஸ்துவுக்கும் இது உண்டு, உற்பத்தி ஸ்திதி லயம் அதான் நாசம். இந்த மூணும் எல்லா வஸ்துவுக்கும் இருக்கு, உற்பத்தி ஸ்திதி நாசம் மூணும் இருக்கு. அந்த உற்பத்திங்கிறது சிருஷ்டி, ஸ்திதிங்கிறது இருக்கும், கடைசியில மகாபிரளயம் அது சம்ஹாரம். இந்த மூணு இருக்கு, இது பகவானுடைய அந்த ஜகத்து விஷயமான பகவானுடைய சங்கல்பத்தினால அதெல்லாம் வருது. அந்த சம்ஹர்த்தம் தான் இங்க சொல்லப்படுறது, இது கர்ம நிமித்தமா வரவே வராது. ஏன்னா எத்தனையோ இடத்துல நம்ம சொல்லிட்டோம், போன அதிக நிலத்திலேயே தஞ்சலாம், அவங்ககிட்ட இருந்த உற்பத்தி ஆறுது, அவங்ககிட்ட லயத்தை இடையிறது, அது மாதிரி அவனாலேயே ரட்சிக்கப்படுறது ஜீவிக்கப்படுறது அப்படின்லாம் சொல்லிட்டோம். அதனால இது எதோ வாயமான பூதானி ஜாயந்தே சண்மூலா சோமியமா அப்படின்னுட்டு
வாக்கியங்கள்லாம் நிறைய பார்த்துக்கோம். இவைகள்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இவைகளுடைய ஹேதுவாக காரணமாக யார் இருக்கானோ அவன்தான் இங்க சம்ஹர்த்தாவாக சொல்லப்படுகிறான் அப்படின்ட்டு இருக்குது. ஆக இந்த இடத்துல மிருத்யு எஸ்ய உபசேஜனம் இருக்குது, பிரம்மச்சா க்ஷத்ரஞ்சான்னு ரெண்டு ஒரு வாக்கியம் இருக்கு. இதனால இந்த பிரபஞ்சம்தான் ஓதனமா இருக்குது, சாப்பிடப்பட வேண்டிய ஓதனம். சாப்பிடுறதுனாக்க என்ன அர்த்தம், இந்த இடத்துல நம்ம அன்னத்தை சாப்பிடுறோம், வஸ்து வச்சு சாப்பிடுறோம், அந்த மாதிரி பிரசாதத்தை சாப்பிடுறது இல்லை. இது இது என்னன்னா சம்ஹார கர்த்திருத்தம் தான் இது. அதனால இதுல இன்னொரு சுவாரஸ்யம், இந்த உபசேஜனம்னா இதுக்கு லட்சணம் சொல்றாரு சுவாமி சுந்தரமானார். என்னன்னாக்கா நம்ம இப்போ சில வஸ்துக்களை பாத்திரத்துல சாப்பிடுறோம், பாத்திரத்துல நம்ம சாதம் சாப்பிடுறோம், ஒரு பாத்திரமோ இலையோ சாப்பிடுறோம், அந்த இலை சாப்பிடுறதுக்கு சாதனமா இருக்கு, ஆனா இலைய சாப்பிடுறது இல்ல பாத்திரத்தை சாப்பிடுறது இல்லை. ஆனா உபசேஜனம்னா எப்படி இருக்கும் தெரியுமா, தானும் சாப்பிடப்படும், இன்னும் வஸ்துவை சாப்பிடுறதுக்கு அது சாதனமாக, தானும் சாப்பிடப்பட்டு இன்னொரு வஸ்துவையும் சாப்பிடுறதுக்கு அது ஹேதுவாக இருக்காது. அதனாலே இது ஆச்சரியமான விஷயம். இது வந்து அத்தியமானம் சத்து, ஸ்வயம் அத்தியமானம் சத்து, அது மாதிரி அந்நிய அதன ஹேதுத்துவம் தானும் சாப்பிடப்படும், இன்னொன்னு சாப்பிடுறதுக்கு சாதனமாகவும் இருக்கும். வெறும் மோர் சாதம் சாட்டா யாரு மோர் சாதம் போட்டாக்க எப்படி சாப்பிட முடியும், அதுக்கு ஒரு ஊறுகாய் போட்டா ஆவக்காய் போட்டா ஏதோ ஊறுகாய் போட்டா, அப்ப அந்த ஊறுகாயும் சாப்பிடுறோம், அந்த மோர் சாதம் பிரசாதத்தையும் சாப்பிடுறோம். இதுதான் உபசேஜனம்ங்கிறது, தானும் சாப்பிடப்படும். அதே பாத்திரம் கூட சாதனம் தான், இலையும் சாதனம் தான், ஆனா அவைகளை நாம சாப்பிடுறது இல்லை, அதுல சாப்பிடுறோம். அது சாதனமா இருந்தாலும் உபசேஜனம் கிடையாது. ஆனால் இந்த வஸ்து உபசேஜனம்ங்கிறது தானும் சாப்பிடப்படும், அந்த நூல் வஸ்து இருக்கு அதை சாப்பிடுறதுக்கும் கேத்துவா இருக்கும். இதுதான் உபசேஜனம்ன்றது. அதனால என்ன எடுத்து மிருத்யுவுக்கான யமன் அவனும் இங்க அனுபவம் சாப்பிடப்படுறான், அவனும் சம்ஹாரமாயிடுறான், அவன் மீது எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றதுக்கு ஹேதுவா இருந்துட்டே இருப்பான், கடைசியில அவனும் உள்ள போயிடுறான் திருவாள், அவனும் சம்ஹாரியமா ஆயிடுறான், அதனால அவன் உபதேசனோடது சரியா போயிடும். இப்படி இந்த அத்தான்றது இந்த இடத்துல சம்ஹார கர்த்தத்துவம் சொல்றது, சமர்த்தத்துவம் பழைய காரணத்துவம் அதுதான் சொல்றது. அது பகவான் எல்லாத்தையும் தன்னுடைய அதீனமாகவே எல்லாம் பண்ணிடலாம், ஆனால் அப்படின்னா சங்கல்ப மாதத்திலே பண்ணிடலாமே, எதுக்கு இந்த மிருத்யு எல்லாம் அவருக்கு பெருமாளுக்கு வேண்டாமே அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை, அவள்னா வரம் வாங்கிட்டு இருக்கா பெருமாள் கிட்ட, நான் வந்து இது மாதிரி உனக்கு சம்ஹார மூர்த்தியானி இருக்கச்சே நான் உனக்கு சாதனமா இருக்கணும், இது மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சுவாமி தேசிகன் தத்துவம் தாக்கலாம் சச்சிருக்கு. ஆக இந்த மாதிரி சர்வ ஜெகத் சம்ஹர்த்தத்துவம் அதுக்கு மிருத்யு உபசேஜனமா இருக்கிறது, அததான் இங்க சொல்றது அத்தான்றது. அதனால நீ சொன்ன மாதிரி கர்ம நிமித்தமான சொல்லப்படவே இல்லை, கர்ம நிமித்தமான போக்தத்துவமானது இங்கு சொல்லப்படல. வேற என்ன சொல்லப்படுறதுனாக்கா சம்ஹார மூர்த்தியா எம்பெருமானம் எழுந்து கொண்டிருக்கிறது சொல்றது, அந்த எம்பெருமானம் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி நாராயணன் பகவான் தான், அதுதான் தத்விஷ்ணோ பாரமாத்மோதி அப்படின்னா இருக்கு, சோத்வன பாரமாத்மோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்லாம் அங்க வாக்கியம் இருக்கு. அதனால அதுதான் இங்க சொல்லப்படுறது, அது சம்ஹார கர்த்தத்துவம் தான் இங்க சொல்லப்பட்டதே தவிர்த்து, இத மாதிரி கேவலம் கர்ம பலத்தை அனுபவிக்கக்கூடிய ஜீவன் அனுபவிக்கிறானே அந்த மாதிரி இல்லவே இல்லை. இவ்வளவு பெரிய ரகசியம் அது அவனுக்கு தெரியாதா, அவனே அதை கேட்டந்தான் வந்திருக்கான் எதுக்கே எதிர்த்து, இந்த மாதிரி இந்த பசுமாடு எல்லாம் மோசமான பசுமாடை கொடுத்தாக்கா அந்த பசுமாட்டினால வாங்கிக்கிறவாளுக்கு என்ன பிரயோஜனம், அவனுக்கு பிரயோஜனமே இல்லையே அத்தா போய் இது கொடுக்குறப்பா
அதை அனுபவிக்கணும். நம்ம கொடுக்குற ஒரு மாட்டை கொடுத்தோம்னாக்கா அந்த மாடை பத்திரமா வச்சுட்டு அதை பால் கறந்து அதை சாப்பிடுறது, நெய் யாகத்துக்கு உபயோகப்படும், வெண்ணெய் பெருமாள் சமர்ப்பிக்கலாம், சரணாகதி பண்ணச்ச வெண்ணெய் சமர்ப்பிக்கிறோம், இப்படி தயிர் மோரு எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் உபயோகப்படுறது. அதை அனுபவிக்கிறது அவனுக்கு தெரியாது என்ன, இவ்வளோ கஷ்டப்பட்டா அதுக்கோசம் அங்கே போய் மூணு நாலு உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் அவன் வந்து மூணு வரம் கொடுத்து அந்த வரன்ல இதை இவன் எப்படி சொல்றதுன்றது, இதுக்கோசரமா அவன் போனான் நச்சிகேதஸ். அதனால இது தேவையே இல்லை. ஆக இந்த இடத்துல சொல்லப்பட்ட அத்ருத்வம் போக்திருத்வம் அது சம்பரத்ருத்வம் தான் அர்த்தம் அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ முதல் சூத்திரம் அத்தாச்சராச்சர கிரகணாத் கடவல்லீஷு ஆம்நாயத்தை, கடோபனிடத்துல கடவல்லின்னு அது பேர், பரமவள்ளி திதிய வள்ளி தத்திய வள்ளின்னு அது தச்சிருக்கோம், அதுல ஆம்நாயத்தை அந்த வந்து ஓதப்படுகிறது. என்ன எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபய பவதி பவத போதனாக, எஸ்ய எவனுக்கு பிரம்மச்ச பிரம்மசப்த வாச்சியமான வஸ்து, க்ஷத்ரஞ்ச க்ஷத்ரசப்த வாச்சியமான வஸ்து, இது ரெண்டுமே உபே போதனகா பவதா, ரெண்டுமே அன்னமாக இருக்கின்றன, அன்னமாக இருக்கு. மிருத்யு எஸ்ய உபசேதனம், மிருத்யு சப்த வாச்சியமான வஸ்து உபசேதனமா இருக்குது, ஸ்வயம் மத்தியமானம் சொல்லு அந்நசிய அதன ஹேத்துவா இருக்கிறது, தானும் சாப்பிடப்படும் இன்னொன்னு சாப்பிடுறதுக்கும் சாதனமா இருக்கும். அது அப்படிப்பட்ட கை உபசேதனம் கஹா இத்தா வேத எத்திர சக, கஹா எவன் இத்தா வேத இத்தம் இப்படி இருக்கிறவனை யாரால இப்படிப்பட்டவன் இவன், இத்தான்னு இந்த மாதிரி பிரகாரம் இருக்கான், இவ்வளவு வசந்தனா இருக்கான், அவனுடைய குணங்கள் என்ன, அவருடைய மகாத்தியம் என்ன, வைபவம் என்ன, அதை யாரால அறிய முடியும், கைத்தா வேத எத்தனை சாவன் எங்க இருக்கான் அப்படின்லாம் யாரால அறிய முடியும், யாராலையுமே அறிய முடியாது, அவ்வளவு வைபவம் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த இதான் விஷய வாக்கியம் இது இந்த அதிகரணத்துக்கு. இதுல அத்த ஓதனை உபசேதன சூச்சிதா அத்தா, இங்க அத்தான்னு ஸ்பஷ்டமா சொல்லல, யாருக்கு அண்ணம் இருக்கு உபசேதனம் இருக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம், அண்ணம்ங்கிறது உபசேதனம்னு சாப்பிடுறதுன்னு தான் அர்த்தம், அதனால அத்தா சாப்பிடுறவன், அதனால குறிப்பிடப்படுபவன் சூச்சிக்கப்படுபவன், அந்த குறிப்பிடப்படுகிற சூச்சிதா அத்தா இந்த அத்தாவானவன் கிம் ஜீவக உத பரமாத்மே சம்சையாக, ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம் வந்தது. அதற்கு பதில் ஜீவயதி பூர்வபக்ஷ ஜீவாத்மானம் அப்படின்னு பூர்வபக்ஷம் சொல்றான், குதஹ ஏன் அப்படின்னா போக்திருத்தஸ்ய கர்ம நிமித்தத்வாத், பொதுவா நீங்க போன அதிகரணத்துல சொல்றீங்க சர்வத்திர பிரசித்தி அதிகரணத்துல கடைசி சூத்திரம் சம்போக பிராப்தி சேர்ந்த வைசேஷியா அப்படின்ற சூத்திரத்துல போக்திருத்தம் சுகதுக்க போக்திருத்தம் இருக்கு அது கர்ம நிமித்தம், எம்பனமானுக்கு அது கிடையாது, இந்த உடம்புல இருந்தா கூட அவனுக்கு கர்ம நிமித்தமான ஸ்திதி இல்லை இந்த உடம்புல, வேற என்ன இருக்கு, அதை சுயேட்சையா நம்மளை அனுகிரகிக்கணும் உபாசனம் மன்னனை வாழலாம் அப்படின்றதுக்கோதான் உள்ள எழுந்துருக்கான், அதனால கர்ம நிமித்தமானது இங்க இல்லை, கர்ம நிமித்தம் யாருக்கு இருக்கும், ஜீவனுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த போக்திருத்தம் போகம்லாம் எதுக்கு இருக்கும், கர்மாவா தான் வரும், கர்மாவனாலதான் அந்த போகமே வரும், அதை அனுபவிக்கிறவன் ஜீவனா தான் இருப்பான் அப்படின்னு நீங்க போன அதிகாரத்துல சொன்னீங்களோ இல்லையோ, இந்த இடத்துல போதனம் உபதேசனம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அது ஜீவாத்மாவுக்கு தான் வரும், அதுவும் கர்ம நிமித்தமா தான் வரும், அதனால ஜீவனா தான் இருக்கணும், போக்திருத்திய கர்ம நிமித்தத்துவ ஜீவசெய்வ தற்சம்பவம், ஜீவனுக்கு தான் அது சம்பவிக்கும், அவனுக்கு தான் அது சமன்வயமாகும் பொருந்தி இருக்கும், பரமாத்மா தான் அவன் கர்ம விஷயம் இல்லை அபராகிருதமானவன் அவன், அவனுக்கு அதெல்லாம் கிடையாது நீங்க நம்ம சொல்லிருக்கீங்க, அதனால அவனுக்கு வராது, இது ஜீவனுக்கு தான் வரும் அப்படின்னு பூர்வபக்ஷம், அதனால ஜீவன் தான் நீங்க அத்தா, அதனால ஜீவனே எல்லாத்தையும் பண்றதுனால பரமாத்மான்னு ஒருத்தனை சொல்ல வேண்டாமே அப்படின்ற கதியில பூர்வபக்ஷம் போறது. அதுக்கு இப்ப சமாதானம்
ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிற சர்வ உபசம்ஹாரே மிருத்யூபசே உபவேதனம் அதனியம் சராசராத்மகம் கஷ்டம் ஜெகத்து சர்வ உபசம்ஹாரி அனத்தையும் சம்மரிக்கிறது அனத்தையும் உபசம்ஹாரம் பண்றது முதல்ல பெருமாள் சிருஷ்டிச்சார் சூக்ஷமாக எல்லாத்தையும் ஸ்தூலமாக்கிட்டார் இப்ப எல்லாத்தையும் ஸ்தூலமா தங்கிட்டே கிரகிச்சுக்கிறார் அதனால அனைத்தையும் உபசம்ஹரிக்கச்ச மிருத்யு உபசேதனம் மிருத்யுவானது தொட்டுகிற மாதிரி இருக்குது தானும் அதாவது சாப்பிடுறதுக்கு அந்த சம்ஹாரம் பண்றதுக்கு சாதனமா இருக்கு தானும் சம்ஹரிக்கப்படும் அப்படிப்பட்டது அந்த மிருத்யு உபசேதனம் அதனீயம் அதனீயம் அதனம்னாக்கா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் அதனீயம் அப்படின்னா சாப்பிடப்படுவது சராச்சராத்மகம் கிருஷ்ணம் ஜெகத்து இந்த பிரம்மசப்தத்தினால் சொல்லப்பட்ட சரம் சேதனம் என்ன சத்ரசப்தத்தினால் சொல்லப்பட்ட அச்சரம் இது என்ன வந்து பிரபஞ்சம் அச்சேதனம் இந்த ரெண்டுத்தோட சேர்ந்த கிருஷ்ணன் ஜெகத்து பூர்ணமான ஜெகத்து பெருமாளுடைய சிருஷ்டியில எல்லாமே சிருஷ்டிக்கப்படும் ஸ்திதி எல்லாமே ரட்சிக்கப்படும் பிரளயம் எல்லாமே சம்ஹரிக்கப்படும் ஒண்ணு கூட மீறாது எல்லாம் உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள எல்லாம் போயிடுறது அந்த பலனாய் அப்படின்னு நாலாம் பத்துல திருவாழ்வு வரும் ஆளிலை அண்ணா வசம் செய்யும் அண்ணலார் அப்படிங்கிற நம்ம ஆழ்வார் ஆளிலை அண்ணா வசம் செய்யும் அண்ணலார் அப்படின்னாக்கா அன்னத்துக்கு தான் வசமாயிட்ட அன்னத்தை தான் வசம் வச்சுக்கல அன்னத்துக்கு தான் வசமாயிட்டான் பெருமாள் அதாவது என்ன சொன்னாக்கா நீங்க ஆறுகை கண்ணனை பார்த்தா தெரியும் இது வலது பக்கம் ஒரு கிழிஞ்சு படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் குழந்தை ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஒரு வஸ்துவை நல்லா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க பிரசாதம் சாப்பிடுறோம் இன்னைக்கு யுகாதி நல்லா தலைவி பண்ணிட்டு இருந்தா பண்ணிடுவா நல்லா சாப்பிடுவோம் அத்தனையும் சாப்பிட்டுட்டு முடியலன்னா என்ன பண்ணுவோம் இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்துப்போம் இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்துட்டாக்கா ஜெரிச்சிடும் சாப்பிட்டது ஜீர்ணமாயிடும் உடம்புக்கு நல்லது வலது பக்கம் படுத்துட்டா ஒரு பாரமா இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் கிரமம் பெருமாள் என்ன பண்ணேன்னா அவர் வலது பக்கம் தான் படுத்துட்டு இருக்காராம் எல்லாத்தையும் முழிஞ்சுட்டு எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருக்க வச்சுட்டு இருந்தவ வலது பக்கம் தான் ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு இடது பக்கம் இல்லை ஏன் அப்படின்னா அன்னத்துக்கு இவர் அவசமாயிட்டார் ஏன்னா இவர் கணக்கு இடது பக்கம் படுத்துட்டாக்கா அப்ப எல்லாம் ஜெரிச்சு போயிடுமோ ஜீர்ணமாயிடுமோ ஜீர்ணமாயிடுச்சுனாக்கா சொருப்புமே போயிடுமே அதுங்களுக்கு பயமா பெருமாள் என்ன பண்ணாருனாக்கா நான் அதையும் ஜீரணம் பண்ண மாட்டேன் இப்ப சூக்ஷமா நான் உங்களை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத காமிக்கணுன்ற மாதிரி அன்னத்துக்கு வசப்பட்டு வலது பக்கம் தான் ஒரு கட்சி பிரச்சனை இருக்கிற மாதிரி எழுந்துடைய விசேஷமாய் அதனால என்ன எடுத்து எல்லாத்தையும் ஸ்தூலமா இருந்தது அதை சூக்ஷமாக சம்ஹரிக்கிற சூக்ஷமாக தங்கிட்ட சேர்த்துக்கிற பெருமாள் எல்லாத்தையும் சூக்ஷமா சேர்த்துக்கிற அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி சேர்த்துக்கிற சமயத்துல அந்த சம்ஹர்த்திருக்கு பாருங்க அது பெருமாளுக்கு தானே வரும் ஜீவனுக்கு வராது ஜெகஜிதி தஸ்ய ஏதஸ்ய அத்தா பரமாத்மைவ ஏதஸ்ய இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தா சம்ஹர்த்தா சாப்பிடுறவன் சம்ஹாரம் பண்றவன் அது யாருன்னா பரமாத்மா தான் ஜீவாத்மாவுக்கு வரவே வராது பரமாத்மா நச்சேதம் கர்ம நிமித்தம் போக்திருத்தம் இல்ல இது கர்மாவனால வந்ததுதான் இது அப்படின்னு சொல்ல முடியாது கர்ம நிமித்தமான போக்திருத்தம் இல்லை பொண்ணு பாபுரூப கர்ம நிமித்தம் போக்திருத்தம் லோகத்துல நாம் அனுபவிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பிதோ ஜகசிருஷ்டி ஸ்திதிலய லீலஸ்ய பரமாத்மனா ஜெகத் உபசம்ஹாரித்தரூபம் போக்திருத்தம் இது வேற என்னது அப்படின்னா ஜெகசிருஷ்டி ஜெகத்தினுடைய சிருஷ்டி என்ன ஸ்திதி என்ன லயம் என்ன இவங்கெல்லாம் லீலையா பண்ணிடுவான் லீலையா அகில மூணு ஜென்ம சேவ பொங்காதி லீலையே அப்படின்னு பாஷக முதல்ல ஸ்ரீபாஷத்துல அந்த லீலாங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்வயம் பிரயோஜனம் வியாபாரம் லீலா அப்படின்னுட்டு சுத பிரகாசிக்க சுவாமி வந்து தத்துட்டிக்கிற
சோ புத்தி பூர்வக சோ பிரீத்தியர்த்த வியாபாரம் நீடா அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ பிரீத்தியர்த்த வியாபாரம் அவன் மட்டும் தனக்கு பிரீத்தி கோசணும். அவாப்த சமஸ்த காமனான ராஜா தனக்கும் அவனுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா அவன் பந்து வச்சுன்னு விளையாடுறான். எல்லாமே அடைஞ்சவனுக்கு கேவலம் விளையாட்டு நினைத்துக்கணுனாக்க அது ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அந்த வியாபாரமும் சந்தோஷமா இருக்கு, அதனால வர்றது ஒரு சந்தோஷமா இருக்கு. இதுதான் லீலை. உத்தமர் சுவாமி அனாயாச வியாபாரம் லீலா அப்படின்ட்டு அனாயாசம் பண்றது நம்ம மகாயாசத்தினால கூட நம்மளால பண்ண முடியாது. ஆனா எம்பெருமானோ சங்கல்பம் மாத்திரத்தினால அத்தனையும் பண்ணிடுறான். அதனால அப்படிப்பட்ட லீலா இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டியோ ஸ்திதியோ பிரளயமோ எதுவா இருந்தாலும் பகவான் அனாயாசமாக அதை பண்ணிவிடுறான். அதனால லீலக ஆனா ஜெக சிருஷ்டி ஸ்திதிலய ஸ்திதி லய லீலசிய ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் இதை லீலையாக பண்ணக்கூடியவனவன் லீலையாக உடையவனவன். அங்க ஸ்லோகம் தேசிகன் உதாரிக்கிற ஹரே விஹரதி கிரீடாம் கந்துகை இரிவ ஜந்துபிஹி அப்படிங்கிற ஹே ஹரே பகவானே நீ வந்து விளையாடுற கிரீடா விஹாரமா இருக்கு எல்லாம். அது எப்படி தெரியுமோ இந்த ஜந்துக்கள் கிட்ட எப்படி விளையாடுறேன்னா கந்து கயிறுவேன். கந்துகம்னாக்க பந்து பேரு பந்து பந்தை வச்சுன்னு எப்படி விளையாடுவாரோ அந்த மாதிரி நீ விளையாடுற அந்த மாதிரி நீ விளையாடுறீ அப்படின்னுட்டு எல்லாம் கிரீடாஹரீரிதம் சர்வம் அப்படின்லாம் அர்த்த பஞ்சகாதிகாரத்துல சுவாமி தேசிகன் உதாரிக்கிற சுவாமி தேசிகன் நமக்கு பேரப்பட்ட ஆச்சாரியர் எம்பெருமானா என்னென்ன சாதிச்சாரோ அது அத்தனையும் அவ்வளவு அழகாக எல்லா விஷயத்தையும் ரகசிய கிரந்தங்கள் சாஸ்திர கிரந்தங்கள் அத்தனையும் சாதித்தவர் சுவாமி தேசிகன். அதனால அவ்வளவு விசேஷமானது ஸ்ரீமத் ரகசியத்தில் அவ்வளவு அழகா சாதிக்கிறார். நிறைய பிரமாணங்கள் எல்லாம் காமிச்சு ஆகும் சுவாமி தேசிகன். பிரமாண திரட்டுன்னு இவ்வளவு வருஷம் புத்தகம் போட்டிருக்காரு காலத்து. அதனால எல்லாம் லீலையா பரமாத்மனக ஜெகது உபசம்ஹாரித்த ரூபம் இந்த பிரபஞ்சத்தினுடைய உபசம்ஹாரித்தம் உபசம்ஹாரம் பண்றது ஒரேடியா அழிச்சுட மாட்டேன் பிரமாதி. அது அத்தனையும் ஸ்தூலமா இருக்கிறது சூக்ஷமா தன்னுடைய வயிற்றுக்குள்ள வச்சுட்டு தன் திருமேனியில வச்சுட்டு சூக்ஷமா அதன் பிறகு திருப்பி ஒரு காலகட்டம் வரைச்ச சிருஷ்டியாக ஸ்தூலமா வைக்கிறார். எதையுமே அழிக்க மாட்டான். ஏன் அந்த இதுல திருப்பா அது சொல்லும் பாருங்க கீழ்வானம் எல்லை இடங்களில மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை சத்துருக்கள் இருக்காளே அவளே அழிக்க மாட்டார். அழிக்கிறதுக்கு பெருமாளுக்கு திறவு நோக்கப்பே கிடையாது. அவளும் நம்ம குழந்தைகள் தானே. அவருடைய அபிப்பிராயத்தை தான் மாத்தணும்னு ஆசைப்படுவேன். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை அப்படிப்பட்ட மாயன் ஆச்சரியகரமான சேஷ்டிதங்களை உடையவன் எம்பெருமான். அதனால யாரையும் அழிக்க மாட்டா உபசம்பரிக்கிறதும் எல்லாத்தையும் திருப்பி இழுத்துட்டு வர்றது எல்லாத்தையும் எடுத்துன்னு சூக்ஷமா வச்சுட்டு வர்ற திறவாள். இது பயணம் லோகத்துல வந்து நம்ம எத்தனை வாட்டி சொல்றோம் எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் எல்லாம் தப்பு பண்ணிட்டே இருக்காளே அதனாலதான் பெருமாள் சம்ஹாரம் பண்ணிடுற. ஆனா கொஞ்ச நாளாக தப்பு பண்ணாம இருக்கட்டமே திருப்பி சிருஷ்டிக்கலாம் திருப்பி இந்த உடம்ப கொடுக்கலாம் இந்திரியங்களை கொடுக்கலாம் இந்த போக வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்கலாம் அதை வச்சு நல்லது பண்ணட்டமே. அந்த மாதிரி எதையுமே அழிக்காம அவளுடைய அபிப்பிராயத்தை கெட்ட விஷயங்கள் எல்லாம் மாத்தம் மாத்திடணும். அதனால மாற்றழிக்க வல்லானை அப்படின்னா ஆண்டாள் அத மாதிரி. அதனால உபசம்ஹாரித்திருக்கும் எல்லாத்தையும் உபசம்ஹரிக்கிறது அதுதான் அதுதான் இந்த லயன்றது சமர்த்திருத்தம்ன்றது அதுதான் போக்திருத்தம். இந்த இடத்துல அதுதான் சின்ன குழந்தை வாய் ஆண் தரமன் இருக்குது அதை பார்க்கிற மார்க்கண்டேயர் மார்க்கண்டேயருக்கு ஆசை வந்துருத்தான். பகவானே நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் உன்னுடைய கல்யாண குணங்கள் உன்னுடைய வைபவத்தெல்லாம் ஆனா உன் மாயையை நான் வந்து அனுபவிச்சுட்டே இல்லையே அப்படின்னு உடனே பார்த்தா போச்சு அனுபவிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டே பெருமாள் என்ன பண்ண அடுத்த க்ஷணம் என்ன எடுத்துனாக்க சுத்தூர ஜலம் அந்த சுத்தூர ஜலத்துல ஒரு ஆளிலை அதுல ஒரு குழந்தை பிரசன்றது ஜொலிக்கிறது குழந்தை அந்த குழந்தை வாயை திறக்கிறது வாயை திறந்தாக்க அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கு. இவரும் உள்ள போயிட்டார் இவரும் உள்ள போயிட்டார் மார்க்கண்டேயர் சுத்தி சுத்தி வர்றார். சுத்தி சுத்தி வந்தாக்க எல்லா இடத்துலையும் ஆச்சரியமான பிரபஞ்சங்கள் அத்தனையும் அந்த அத்தனோட வயிற்றுக்குள்ள இருக்கு எல்லாத்துக்கும். அதுவும் பத்ரிகாசனத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்க
இப்படி சுத்தி சுத்தி வர்ற சமயத்துல பதிரிகாசனத்துக்கு வந்து நிக்கிறாருவார். அங்க வந்து அந்த இடத்துல பெருமாள் இருக்கார். பெருமாள்கிட்ட இவர் பேசிட்டு இருக்கார். ரெண்டும் உடனே அந்த மாய கையில அறந்து போயிடுச்சு. திருப்பி அதே பதிரிகாசிரமும் அதே பெருமாள் அதே இவர் அங்க ஜனத்தை காணும் ஒண்ணும் காணும். இது அவ்வளவு ஆச்சரியமா வந்து பாகவரம்லாம் அவர் நிக்கிறது. ஆக இந்த இதான் போக்திருத்தம்ன்றது. எதுவுமே அழியல பாருங்க, எல்லாம் பெருமாள் கிட்ட சூக்ஷமா நல்ல சுரக்ஷிதமா இருக்கு. இதுதான் உபசம்மர்த்தம் உபசம்மாரித்தம், அதுதான் போக்திருத்தம். அது சொல்றது இங்க சூத்திரார்த்தம். சூத்திரார்த்த பிரம்மக்ஷத்திர ஓதனசிய அத்தா பரமாத்மா. பிரம்ம சப்த வாக்கியமான சேதனம், க்ஷத்ர சப்த வாக்கியமான அச்சேதனம், சரம் அச்சரம், இது ரெண்டும் சேர்ந்த பிரபஞ்சம். அதனுடைய அத்தா போக்தா உபசம்ஹர்த்தா அது யாரு அப்படின்னா பரமாத்மா எம்பெருமான் தான். பிரம்மக்ஷத்திர சப்தேன சராஜரசு கிருஷ்ணஸ்து ஜெகதோ கிரகணார் கிரகிக்கப்படுவது. பிரம்மக்ஷத்திர சப்தத்தினால சராச்சராத்மகமான கிருஷ்ணம், கிருஷ்ணன்னா பூர்ணம் முழுக்க அப்படின்னு அர்த்தம். சரம் அச்சரம், சேதனம் அச்சேதனம், அதோட சேர்ந்த இந்த பூர்ணமான ஜெகத் பிரபஞ்சம் இது கிரகிக்கப்படுறது. மிருத்யு உபசேசனோஹி ஓதனஹா பிரம்மக்ஷத்திர மாத்திரம் யமன உபசேசனமாக உடையது, அதாவது அதன சாதனமாக சாப்பிடுறதுக்கு ஹேதுவா சாதனமா இருக்கக்கூடியதுன்றது கேவலம் நீ லோகத்துல பாக்குற சுகதுக்கம் இல்லை, அந்த மாதிரி அனுபவம் இல்லை, அது வரவே வராது. பிரம்மக்ஷத்திர மாத்திரம் அப்பித்தோ வேற என்னென்ன அது உபலட்சிதம், அதனால உபலட்சிக்கப்பட்டது, அதாவது அதனால காட்டப்பட்ட அடையாளம் காட்டப்பட்டது. அது எது என்னக்கா சராதனாத்தகம் கிருஷ்ணம் ஜெகதேவன், அதாவது இந்த சேதனாச்சேதனாத்மகமான பூர்ணமான ஜெகத்து தான் இங்க சொல்லப்பட்டது, பிரபஞ்சம் தான் சொல்லப்படுது. அதனால இந்த பிரபஞ்சத்தை சம்ஹாரம் பண்றதுன்றதுதான் இந்த இடத்துல அத்தா அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட போக்திருத்தம் தான் இது. நீங்க சொல்ற பூர்வபக்ஷ சொல்ற மாதிரி லோகத்துல சொல்றதுக்கத்தை அனுபவிக்கிறது இருக்குதே, அந்த அர்த்தத்வம் அந்த போக்திருத்தம் இங்க சொல்லப்படல அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அசன் குரு பரம்பராயே மகா, நாளைக்கு சேர்க்கலாம்.